வணக்கம் யூஸ், வெல்கம் டு தமிழ் உலகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிக்கோலஸ் டெஸ்லா வந்து 369 வந்து யூனிவர்சல் நம்பர் அப்படிங்கிற சொல்லியிருந்தார். அதோட பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் கமெண்டில் தரேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்ட் டூ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியறதாக இருக்கும். ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம், 36 நம்பருக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருந்தது. அந்த ரகசியத்தை தெரிஞ்சிருந்தது தான் நிக்கோலஸ் டெஸ்லா வந்து நிறைய இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருந்தார், யூனிவர்ஸ் கூட டைரெக்டாக கான்டாக்ட் கூட பண்ணார் அப்படிங்கிறலாம் நிக்கோலஸ் டெஸ்லாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், 369 அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு பேட்டர்னை கடைப்பிடிச்சி தான் அந்த நம்பர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு நிக்கோலஸ் டெஸ்லா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நீங்கள் 3 சிக்ஸையும் நீங்கள் டபுள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கிடைக்கும், அந்த நம்பர் கிடைக்கிறதா இருக்கும். அதே மாதிரி 12 த்ரீயும் நீங்கள் டபுள் பண்ணும்போது அதில் 3 சிக்ஸும் இருக்கிறதா இருக்கும். ஆனால் 9 மட்டும் இதில் இருக்கவே இருக்காததாக இருக்கும். இந்த 9க்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 சிக்ஸுக்கும் இருக்கிற அந்த நம்பர் பேட்டர்ன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த 9. இந்த 9 வந்து யூனிவர்சல் நம்பர் அப்படிங்கிறத சொல்லலாம், யூனிவர்ஸுக்கான ஒரு சிக்னல் அனுப்புகிற நம்பர் அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்கள் 9 நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா 9, 18, 36, 72, 144, 288. ஸோ இப்படி தான் வரதா இருக்கும். இந்த நம்பர்ஸில் 3 வரும், 6 வரும். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் கெட்டு ஆணிட்டு இருக்கிறதுனால தான் இது வந்து யூனிவர்சல் நம்பர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, நீங்கள் பிக்சரில் பார்க்குறதுல வந்து ஒரு சிம்பிள் இருக்கிறீங்கள, அந்த சிம்பிள் வந்து சிம்பிள் ஆஃப் என்லைட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பிரமிட் வந்து 3 பெரிய பிரமிட் இருக்கும், அது பக்கத்துலேயே வந்து 3 ஸ்மால் சைஸ் பிரமிடும் இருக்கும். ஸோ ஆல் சைட் பை சைடு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாமே மிரர் மாதிரியான ஒரு கட்டமைப்பில் தான் கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி தான் அந்த 3 பிரமிடும் அப்படி தான் இருக்கிறதா இருக்கும். ஸோ அந்த 3 பிரமிட்லையும் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த எஜிப்தியன்ஸ்லாம் இந்த சூட்சமத்தை அவங்களே தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது தான் டெஸ்லா. ஸோ அவர் வந்து சயின்ஸில் ரிசர்ச் பண்ண மாதிரி அந்த சூட்சமத்தையும் தெரிஞ்சிருந்தார். இப்போது எல்லாத்துலேயும் வந்து 2 பக்கங்கள் இருக்கிறதா இருக்கும், ஒன்று லைட் இருந்தால் ஒன்று டார்க் இருக்கிறதா இருக்கும். அதே மாதிரி 2 போலார் சைட்ஸ் இருக்கிறதா இருக்கும், நார்த் சவுத் இது மாதிரி போலார் மேக்னெட் இருக்கிறதா இருக்கும். ஸோ ஒன் சைடு வந்து நம்ம 1, 2 அதுக்கப்புறம் 4 நம்ம இது பண்ணோம்னா, அதர் சைடு எப்படி இருக்குன்னா 8, 7, 5 அப்படி இருக்குன்றத நிக்கோலஸ் டெஸ்லா சொல்லியிருக்காரு, அதை கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி கூட சொல்லலாம். நம்ம நார்த் சைடு 2 போலார் சைட்ஸ் இருக்கிற மாதிரி அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி நமக்கு வரதா இருக்கட்டும், இது மாதிரி பெண்டுலம்னு சொல்லலாம். பெண்டுலம் வந்து ஒரு சைடு போச்சுன்னா, ஒரு சவுத் சைடு போச்சுன்னா ஒரு நார்த் சைடு வரதா இருக்கட்டும், எந்த சைடாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஈஸ்ட் வெஸ்ட்டாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஒரு சைடு போச்சுன்னா இன்னொரு சைடு வரதா இருக்கும்ல. இப்போ 1, 2, 4, 8, 5 அதுக்கப்புறமா 1, 2 அப்படின்னு நம்பர் வந்து டிவைட் ஆகிற நம்பர் வந்து திருப்பி வந்து இதே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இதில் வந்து 363 இந்த நம்பர் மட்டுமே வந்து வந்துட்டு இருக்கிறதா இருக்கும். அப்புறம் 1, 2, 4, 6, 8, 7, 5 இந்த நம்பரெல்லாம் பார்த்தோம்னா 1 and 2 வந்து 3 வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 and 4 பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 6 இருக்கும். 4 and 8 வந்து ஈக்குவல்ஸ் 3 இருக்கும். அதே மாதிரி 8 and 7 வந்து ஈக்குவல்ஸ் 6 இருக்கும். 7 and 5 வந்து ஈக்குவல் 3 இருக்கும். அதே மாதிரி 5 and 1 வந்து ஈக்குவல் 6 இருக்கும். அதே மாதிரி 1 and 2 வந்து ஈக்குவல் 3 இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 6, 3, 6, 3, 6 நம்பர்ஸ் மட்டும் வரதா இருக்கட்டும், 2 சைட்ஸ் மட்டும் நம்பர்ஸ் மட்டும் வரதா இருக்கும். இப்போ 369 இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம், 3 6 வந்து 9 வரும். அது எப்படின்னு பார்த்தோம்னா, 3 and 6 இஸ் ஈக்குவல் டு 9, அதுக்கப்புறம் 6 and 3 இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ ஈக்குவல் 9 வந்து 3 இருக்கட்டும், 6 இருக்கட்டும், ரெண்டு கூடமே ஈக்குவலாகிறதா இருக்கும். ஸோ 3 and 6 நம்பர்ஸ் வந்து இன்க்ளூடிங்காக இருந்தாலும் சரி எக்ஸ்க்ளூடிங்காக இருந்தாலும் சரி 9 கூட வந்து 1.5 தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் 369 அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்டது என்னென்னா, 3 வந்து வைப்ரேஷனை குறிக்கிறதா இருக்குது, எனர்ஜி வந்து 6 குறிக்கிறதா இருக்குது, ஃப்ரீக்வன்சி வந்து 9 குறிக்கிறதா இருக்குது. ஸோ இந்த சீக்ரெட்டு தான் வந்து நிக்கோலஸ் டெஸ்லா தெரிஞ்சு வச்சுருந்தாரு. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நிறையா கஷ்டப்படுறதா இருந்தார். இந்த ஃபார்முலா தெரியறதுக்கு வந்து ஒரு நிறைய வருஷம் ரிசர்ச் பண்ணுறங்கிறதெல்லாம் ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது இவர் வந்து நிறைய ஃபார்முலாஸ் போட்டுடலாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இந்த ஃபார்முலா வச்சு சொன்னது வந்து சில பேருக்கெல்லாம் புரியாத மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இதை ரிசர்ச் பண்ணி இந்த 369 நம்பரை வந்து இந்த வைப்ரேஷன் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம எப்படி நம்பர் மூலமாக நம்ம வந்து யூனிவர்ஸ் கூட எப்படி நம்ம பேசலாம், ஈஸியாக நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம வாழ்வியல் முறையை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பற்றின சீக்கிரட்லாம் நான் தனியாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். நிக்கோலஸ் டெஸ்லா ஒரு வேர்டு ஒரு கோட் சொல்லியிருந்தார், அது என்ன கோட்னா, நீங்கள் இந்த யூனிவர்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் எனர்ஜி ஃப்ரீக்வன்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தால் இந்த யூனிவர்ஸை பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தார். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். எனக்கே பர்சனலாக ஃபாலோ பண்ண அப்படி இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசலாம், எதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. சியர்ஸ்.